நிகழ்ச்சிகள் அடுத்து திரை விமர்சனம். ஆஸ்திரேலியாவின் பட்டி தொட்டி எல்லாம் இப்போது எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒரு விடயம் நமது உள்ளூர் தமிழ் திரைப்படம் இனியவளே காத்திருப்பேன் என்பதாகும். நாமும் கடந்த வார இறுதியில் அந்த திரைப்படத்தை சென்று பார்வையிட்டோம். எல்லோரும் கூறுவதைப் போலவே எமக்கும் அந்த திரைப்படம் மிகவும் அழகாகத்தான் தெரிந்தது. இருந்தபோதும் நமது உள்ளூர் திரைப்படம் ஆஸ்திரேலிய தமிழரின் முதல் திரைப்படம் என கூறிக்கொண்டு நாம் பெருமையுடன் பார்த்த அந்த திரைப்படத்தை பற்றிய விமர்சனத்தையும் நாம் வழங்குவதற்கு முயற்சிக்கத்தானே வேண்டும். இதோ அந்த திரை விமர்சனத்தை உங்களுக்கு வழங்குகிறார் என்னுடன் அந்த திரைப்படத்தை ஒன்றாக இருந்து கண்டுகளித்த சொக்கன் அவர்கள். வணக்கம் எஸ்பிஎஸ் வானொலி நேயர்களை. ஆஸ்திரேலியாவில் முதல் முதலில் தயாரித்து வெளியிட்ட படமான இனியவளே காத்திருப்பேன் என்ற படத்தை போன வாரம் நான் சென்று பார்த்தேன். இது நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாடுகள் வெளியிட்ட படம் என்பதால் இதனுடைய குறை நிறைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். முதல்ல நம்ம விமர்சனத்திற்கு போவதற்கு முன், நாம் இந்த படத்தை அம்மா கிரியேஷன் சார்பில் தயாரித்து இயக்கிய திரு ஈழன் இளங்கோவிற்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தனி ஒரு மனிதனாக பல இன்னல்களையும் சங்கடங்களையும் சந்தித்து அதை வெற்றி கொண்டு இந்த படத்தை இயக்கி வெளியிட்டிருக்கிறார். அவர் இந்த படத்திற்காக அவர் ஒரு அஷ்டாவதானியாகவே மாறியிருக்கிறார். ஒரே நேரத்தில் அவர் 8க்கும் மேற்பட்ட வேலைகளான கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, தொகுப்பு, கவிதை, நடிப்பு மற்றும் தயாரிப்பு என அனைத்து இடங்களிலும் தன் முத்திரையை பதித்திருக்கிறார். இந்த படத்தின் முக்கிய சிறப்பு அம்சம் என்னவென்றால், துளி கூட ஆபாசமாகவோ வன்முறையோ இன்றி அனைத்து தரப்பினரும் பார்க்கும் விதமாக எடுக்கப்பட்டிருப்பதுதான். மேலும் ஒரு ஆணும் பெண்ணும் தொட்டு பேசாமலேயே காதலிக்க முடியும் என்பதை இந்த படத்தில் மிக அழகாகவும் கவிதை நயமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். கணவனிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருக்கும் பேத்தியை தாத்தா அந்த கணவனோடு சேர்த்து வைக்கிற கதைதான் இந்த இனியவளே காத்திருப்பேன். சிட்னியில் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்கிறார்கள் நாயகனும் நாயகியும். நாயகனோ நாயகியிடம் காதல் கொள்கிறான். நாயகிக்கும் அவரிடம் ஈர்ப்பு இருக்கிறது. நாயகி தன் சொந்தக்காரர் வீட்டில் தங்கியிருக்கிறார். அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கும் நாயகன் மீது ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது. சரி, இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது இயக்குனர் மிக அழகாக அந்த இடத்தில் ஒரு திருப்பத்தை கொடுக்கிறார். இதில் கதாநாயகனாக தினேஷும் கதாநாயகியாக நிலோஷாவும் நடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி ஹீரோவாக இயக்குனர் ஈழன் இளங்கோ நடித்திருக்கிறார். தயா நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இவர் வரும் அந்த நகைச்சுவை காட்சியை இன்னும் சற்று விரிவுபடுத்தியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமோ என்று தோன்றுகிறது. தாத்தாவாக முதுபெரும் ஈழத்து நடிகர் திரு ரகுநாதன் ஐயா அவர்கள் நடித்திருக்கிறார்கள். பின்னணி இசையை சென்னையைச் சேர்ந்த உதயனும் பாடல்களுக்கான இசையை சென்னையைச் சேர்ந்த கவியும் இசையமைத்திருக்கிறார்கள். இதில் நடித்த நடிகர் நடிகையர் அனைவரும் மிக இயல்பாகவும் அழகாகவும் நடித்துள்ளனர். அதிலும் திரு ரகுநாதன் ஐயா அவர்கள் இந்த வயதிலும் என்னால் நடிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். இயக்குனரின் வித்தியாசமான சிந்திப்புக்கு வானொலி காட்சியை சொல்லலாம். இலங்கையில் நடைபெற்ற அவலங்களை படக்காட்சியாக காட்டாமல் வானொலி மூலம் நம் செவிகளில் புகுத்தி நம் மனத்தை கனமாக்கி விடுகிறார் இயக்குனர். அன்புள்ள அண்ணா அக்கா, அன்புள்ள அண்ணா அக்கா, வெளிநாட்டில் வாழ்கின்ற எனதருமை அண்ணா அக்கா, உங்கள் மண்ணில் வாழ்ந்து வந்த உங்கள் தம்பி எழுதுகிறேன். ஒரு சில நொடிகளிலே பிரிந்துவிடும் எந்த உயிர், உயிர் பிரியும் சில நொடிக்குள் ஓரிரு வார்த்தைகளை கூறிவிட்டு மடிவதற்கு துடிக்கிறது எந்த மனம், உடலென்று சொல்வதற்கு சில துண்டு என் உடலில் உயிரை பிடித்து வைக்க, இக்கணமோ எக்கணமோ என் உயிரோ ஊசலிலே, உங்களைப் போலவேதான் நாங்களும் வாழ்ந்து வந்தோம். வசதியினை கூறவில்லை, மன வசந்தத்தை கூறுகின்றேன். பஞ்சி மெத்தை உறக்கமில்லை, பல மாடி பார்த்ததில்லை, வாகனங்கள் எமக்கில்லை, வண்ண வண்ண உடைகள் இல்லை, இவை இல்லை என்று நாங்கள் ஒரு நாளும் அழுததில்லை. அம்மா அப்பாவுடன் ஓலை பாயினிலே
அருகில் தம்பி தங்கை, நடுவினிலே நான் உறங்க. வேறென்ன ஆனந்தம் வேண்டுமென் வாழ்வினிலே? கோயில் திருவிழாக்கள், ஊரில் பண்டிகைகள், வீட்டில் சுபதினங்கள் பல உண்டு நம் வாழ்வதனில். படிக்க பாடசாலை, அப்பப்போ விளையாட்டு, சாலை ஓரங்களில் கிட்டிப்புள்ளு கிளித்தட்டு, சில்லுக்கோடு பேய்பந்து, குண்டு கூட்டாஞ்சோறு, எவடம் எவடம் புளியடி புளியடி, இது போன்ற விளையாட்டு விளையாடி தீர்த்ததுண்டு. எமக்கொரு காய்ச்சல் என்றால் கலங்கிடுவார் என் அப்பா, கல்லடி காயத்திற்கே கதறிடுவாள் என் அம்மா. என் அம்மா, என் அப்பா, என் கண் முன் இங்கே செல்லடி பட்டென்று சிதறி கிடக்கின்றார். உயிரினும் போகவில்லை, இதயம் துடிக்கிறது, கண் துடைக்க மாட்டாரா? என் தம்பி அழைக்கின்றான், சென்று நான் வருகின்றேன், சென்று நான் வருகின்றேன். வாழ்க தமிழ். பிறகு இயக்குனரின் தமிழ் பற்றையும் ஆர்வத்தையும் வெளிக்கொணரும் விதமாக இந்த வசனம் அமைந்துள்ளது. அவளா வந்து ட்ரிங்க் வேணுமா ட்ரிங்க் வேணுமான்னு கேட்டாள். இப்ப வந்து நான் ட்ரங்க், ஐ கான்ட் ஹேவ் எனி மோர் ட்ரிங்க். இதுதான் பொம்பளைகள்டா. Did you say something? ஒன்றும் இல்ல ராசாஜி, ரொம்ப அழகா இருக்க. Thank you. என்னடா நீ இவளுக்கும் தமிழ் பழகிட்டா போல இருக்கு. எங்கட பிள்ளைகள் தான் தமிழை மறக்குது, இதுகளாக தமிழ் படிக்கட்டும். அதே மாதிரி அவருக்கு தமிழில் உள்ள காதலை இந்த காதல் கவிதை பறைச்சாற்றும். இனியவளே காத்திருப்பேன், இளையவளே காத்திருப்பேன், உயிரின் உயிரும் நீ, உணர்வின் உணர்வும் நீ, என் உயிரின் உயிரும் நீ, என் உணர்வின் உணர்வும் நீ, இருந்து போன என் வாழ்வதனில் ஒளியாக நீ வந்தாய், ஒளி தந்து என் ஒதுங்கி நின்றாய், என் வாழ்வதனில் ஒளி தந்து நீ ஏன் ஒதுங்கி நின்றாய், நீ ஏன் ஒளிந்து நின்றாய், இதய வாசலனை மூடி வைத்தாய், அதில் எனியே காவல் வைத்தாய், உன் இதய வாசலனை மூடி வைத்தாய், அதில் எனியே காவல் வைத்தாய், உன் பார்வை ஒன்றே போதுமே பல காலம் நான் வாழ்வதற்கு, களம் கண்ட என் கண்கள், கனல் பட்ட என் கைகள், ரணம் கொண்ட என் நெஞ்சம், பொறி கண்ட போதிலே பசுங்கி போனதடி, பலம் இல்லையடி எனக்கு நீ நின்று வாழ்வதற்கு, உன் கரங்கள் நான் சேர்த்து வானவில் ரசித்தனவே காத்திருப்பேன் கண்மணியே. எனக்கு தமிழின் மீது மட்டும் அக்கறை இல்லை, தமிழ் சமுதாயத்தின் மீதும் அக்கறை இருக்கிறது என்பதை காட்ட அவர் மனம் திருந்தி பேசும் வசனம் கண்டிப்பாக எல்லோரும் பின்பற்ற வேண்டும். மச்சான், நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இன்பம் துன்பம் எல்லாம் போலியானதுரா. We're all traveling our own direction. எங்களால் செய்யக்கூடியது நிறைய இருக்குடா. சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் சுத்தம் இருக்க கூடாது, ஏதாவது சாதிக்கணும். சாதிச்சு எங்களை பெற்றவங்களுக்கும் நாங்க பிறந்த இனத்துக்கும் ஒரு பெருமையை தேடித்தரணும். சும்மா பழைய பெருமையை பேசிட்டு நீ பெருசா நான் பெருசா என்று பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. குற்றம் செய்யறவனோட குற்றம் செய்ய தூண்டுறவனுக்குத்தான் தங்கம் அதிகம். நாலு பேரை நல்லது செய்ய தூண்டுறதும் ஒரு புண்ணியம் தான். ஒரு மனிதனோட தலையெழுத்து எதிர்காலம் எல்லாம் அவன் வாழ்ற லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனோட லைஃப் ஸ்டைலும் அவங்க நண்பர்களை பொறுத்துதான் இருக்கு. நான் கட்டதுக்கு நீங்க தான் காரணம் என்று உங்களுக்கு கட்ட பேர் வாங்கி தர எனக்கு விருப்பம் இல்லை. என்ன மாதிரி ஒருத்தர் நினைச்சா எனக்கு சத்தியம் பண்ணுங்க. இப்படி நிறைகள் நிறைய இருப்பினும் சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. சில காட்சிகளில் பின்னணி இசை படத்தோடு ஒன்றி வராமல் தனியாக வருகிறது. அடுத்து ஒரு இடத்தில் தாத்தா தன் பேத்தியிடம் பேசும் காட்சி. இதில் இரண்டு பெண்கள் ஒரே நேரத்தில் தொலைபேசியை எடுத்து பேசுவதாக காட்டப்படுகிறது. அப்பொழுது இதில் யார் அந்த பேத்தி என்பதில் சற்று குழப்பம் ஏற்படுகிறது. மேலும் இங்கு ஆஸ்திரேலியாவில் காரில் பின்னாடி உட்கார்ந்து வருபவர்கள் கண்டிப்பாக இருக்கைப்பட்டையை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த விதிமுறையை படத்திலும் பின்பற்றியிருக்கலாம். இறுதியில் பிரிந்து போன இன்னொரு குடும்பமும் ஒன்று சேர்வார்கள். அதற்கு அழுத்தமான ஒரு காரணமோ அல்லது தாத்தாவே அந்த குடும்பத்தையும் சேர்த்து வைக்கின்ற மாதிரி காட்சியை அமைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். இந்த சிறு சிறு குறைகளை எல்லாம் கலைத்துவிட்டு பார்த்தோமேயானால் நமக்காக மிக அழகான ஒரு குடும்ப சித்திரத்தை உள்ளூர் கலைஞர்களை வைத்து உள்ளூரில் படம் பிடித்து
மிக அழகாக நமக்காக படைத்திருக்கிறார் திரு ஈழன் இளங்கோ அவர்கள், அவருக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து இது மாதிரி நல்ல திரைப்படங்களும் இதைவிட இன்னும் நல்ல படைப்புகளையும் திரு ஈழன் இளங்கோ அவர்கள் நமக்காக வழங்குவார் என்று நம்பி காத்திருப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே. நேர்கள் இதுவரை கேட்டது இனியவளே காத்திருப்பேன், ஆஸ்திரேலிய தமிழ் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வழங்கியவர் சொக்கன் அவர்கள்.